அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன கணக்கு பார்க்க போகிறோன்னா எழுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி இருபத்தி ஆறு ஸோ இப்போ ஆல்ரெடி அஞ்சு புள்ளி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த கணக்கு உங்களுக்கு கிடையாது அதாவது உங்கள் போர்ஷனில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த கணக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கணக்கு ஃபைமாக இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக இது தேவைப்படும் உங்களுக்கு அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி இருபத்தாறு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அது வந்து அதிபர வலயம் அதோட மையம் குவியம் மற்றும் மைய தொலைத்தகைவு காண்க இப்படி கொடுத்துருக்காங்க இது எதுக்கு நான் நடத்துகிறேன்னா உங்களுக்கு இந்தாட்ட கொரோனா தான் இந்த கொஸ்டினை தூக்கியிருக்காங்க பட் இருந்தாலும் இதை வச்சு மாடலாக உங்களுக்கு கேட்கலாம் ஸோ அதனால தான் இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சமன்பாடு அப்படியே எழுதிட்டோம் இதை வந்து நம்ம எந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும்னா x மைனஸ் கட்சி த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஒன்று இப்படி கொண்டு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா y மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் கட்சி த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இந்த பார்மட்டு கொண்டு வரணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பார்மட்டு கொண்டு வரணும் அப்படின்னா எக்ஸுக்கும் ஒயுக்கும் முன்னாடி உள்ள ஒன்று தான் இருக்கணும் ஸோ இங்கே பதினொன்று இங்கே இருபத்தஞ்சுன்னு இருக்கும் அதை தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அதை எப்படி சார் எடுக்கிறது அப்புடின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த எக்ஸுக்கும் எக்ஸ் ஸ்கொயருக்கும் எக்ஸுக்கும் பதினொன்று பொதுவாக எடுத்துருங்க அப்போது இதில் பதினொன்று எடுத்துகிட்டா மிச்சம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் நாற்பத்தி நாலு பதினொன்று இன்ட்டு நாலுன்னு பிரிக்கலாம் ஸோ அப்போ நம்ம பதினொன்று வெளியே எடுத்துட்டால் இன்னும் நாலு மட்டும் இருக்கும் அப்போ மைனஸ் நாலு எக்ஸ் அதே போல் தான் இங்கே இருபத்தஞ்சு இருக்குது இருபத்தஞ்சை வெளியே பொதுவாக எடுத்துட்டோம் அப்போ என்ன இருக்கும் ஆனால் இங்கே மைனஸ் இருபத்தஞ்சுன்னு இருக்கும் அப்போ மைனஸ் இருபத்தஞ்சி பொதுவாக எடுக்கணும் மைனஸ் இருபத்தஞ்சை எடுத்துகிட்டோம் மிச்சம் என்ன இருக்கு ஒய் ஸ்கொயர் இருக்குது அப்போ இந்த ஒய்லேருந்து மைனஸ் இருபத்தஞ்சு எடுக்கணும் ஐம்பதை ரெண்டு இன்ட்டு இருபத்தஞ்சின்னு பிரிக்கலாம் அப்போ மைனஸ் இருபத்தஞ்சை எடுத்துகிட்டா இங்கே மைனஸ் ரெண்டு தான் இருக்கும் அப்போது மைனஸ் ரெண்டு ஒய் இஸ் ஈக்குவல்டு மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இங்கிட்டு போகும்போதில் ப்ளஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு மாறும் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்களேன் பதினொன்று அப்படியே வச்சுக்கிறீங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எப்படி எழுதலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு எக்ஸ் இதுக்கு சார் எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்களேன் இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க ஏ ஸ்கொயர் ரெண்ட பி ஸ்கொயர்னு வச்சிட்டிங்கன்னா மைனஸ் 2AB, ஏபி அதாவது ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அந்த படிவில் இருக்கு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு பி ஸ்கொயர் வேணும் பி நம்மளுக்கு ரெண்டுன்ற கணக்கு ஸோ அப்போ ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் அதாவது 2 square, கூட்டி 2 square கழித்தேன் அதே வேல்யூ அதுக்காக அதே போல் தான் மைனஸ் போட்டாச்சி, போட்டாச்சு இங்கே பாருங்களேன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒய்யும் மட்டும்தான் இருக்குது மிச்சம் ஒன்று தான் அப்போ என்ன அர்த்தம் ஏ ஸ்கொயர் இருக்குது பி ஸ்கொயர் இல்லை மைனஸ் டூ ஏ அப்போ பிஏ இடத்துல ஒன்று தான் இருக்குது அப்போ ஒன்று ஸ்கொயரை கூட்டி ஒன்று ஸ்கொயரை கழிக்கிறோம் அப்போது ஈக்குவல்டுங்க அங்கிட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மறந்துடக்கூடாது இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுத ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்போது ஏக்கு பதிலா எக்ஸு மைனஸ் b பதிலாக ரெண்டு அப்போது எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் இங்கே மைனஸ் ரெண்டு ஸ்கொயரை மறந்துடக்கூடாது அடுத்து இந்த மைனஸ் இருபத்தஞ்சு அப்படியே வச்சாச்சு இங்கே அதே போல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அப்போ ஏக்கு பதிலாக ஒய்இ பிக்கு பதிலாக ஒன்று த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் ஒன்று ஸ்கொயர் மறந்துடக்கூடாது இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பதினொன்று பெருக்க போகிறோம் உள்ளே கொடுத்து அப்போ பாருங்க பதினொன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பதினொன்று இன்ட்டு ரெண்டு ஸ்கொயரை நாலுன்னு எழுதிக்கிறோம் அதே போல் தான் இந்த இருபத்தஞ்சையும் உள்ளே கொடுத்து பெருக்க போகிறோம் அப்போ என்ன வரும்னா மைனஸ் இருபத்தஞ்சி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இருபத்தஞ்சி இங்கே ஒன்று ஸ்கொயர் ஒன்று இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்புடின்னா இந்த பதினொன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ தான் ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சு அடுத்து இந்த பதினொன்று இன்ட்டு நாலுன்றது நம்மளுக்கு நாற்பத்தி நாலு மைனஸ் இருபத்தஞ்சி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தஞ்சி இஸ் ஈக்குவல்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போது இதையும் இதையும் ஈக்குவல்டுக்கு அங்கிட்டு கொண்டு போகிறோம் அப்போது இங்கே மிச்சம் என்னென்ன எழுதிக்கலாம் அப்படின்னா பதினொன்று எக்ஸ் மைனஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தஞ்சி ஒய் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த மைனஸ் நாற்பத்தி நாலு அங்கிட்டு போகும்போதில் ப்ளஸ் நாற்பத்தி நாலு அதே போல் இந்த ப்ளஸ் இருபத்தஞ்சி அங்கிட்டு போகும்போதில் மைனஸ் இருபத்தி அஞ்சு அப்போது என்ன வரும் அப்படின்னு பாருங்களேன் இந்த ரெண்டை கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது முந்நூறு கிடைக்கிது மைனஸ் இருபத்தஞ்சி அப்போது என்ன வரும் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த சைடு அப்படியே இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் அப்போது இப்போ இதை காப்பி பண்ண பற்றி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மெட்டு படி இந்த ரைட் சைடு ஒன்று தான் இருக்கணும் அப்போ இரநூத்தி எழுபத்தஞ்சி அப்படியே வகுத்தல் கொண்டு வரணும் அப்போது இப்போ பதினொன்று வகுத்தல் கொண்டு வர்றோம் பதினொன்று எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் பை இரநூத்தி எழுபத்தி அஞ்சு மைனஸ் இருபத்தஞ்சு ஒய் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் வகுத்தல் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஈக்குவல் டு ஒன்றுன்னு வரும் அதாவது இதை வந்து மொதல் சேர்த்து எழுதி பிரிச்சு சொல்லிங்களா எப்படியே எழுதிக்கலாம் இப்போ பாருங்களேன் ஓர் பதினொன்று பதினொன்று ஈர் பதினொன்னா இருபத்தி ரெண்டு அங்கே இருபத்தி ஏழு இருக்கனால அஞ்சு இந்த அஞ்சு இங்கே முன்னாடி போட்டால் ஐம்பத்தஞ்சு அப்போ ஐ பயன் இப்போ பாருங்கள் பதினொன்று எட்டு இருபத்தஞ்சி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இங்கே இருபத்தஞ்சு இருக்குது அப்போ இதை அடிச்சுட்டு பதினொன்று போடணும் ஓர் இருபத்தஞ்சு பதினொன்று ஓகேவா அப்போது நம்மளுக்கு இப்படி கிடைக்கிது இது பாருங்கன்னா எக்ஸ் மைனஸ் கட்சி இந்த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் k மைனஸ் கே தான் ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஒன்று இதை ஈக்குவல்தான் அப்படியே இருக்கு ரெண்டுமே இப்போ பாருங்கள் இதில் மையம் வந்து ஹச்சுக்கம்மா k அப்போது இதோட மையம் அப்படின்றது என்னென்னு பாருங்களேன் ஹச்சுக்கு பதிலாக ரெண்டு இருக்குது கேக்கு பதிலாக ஒன்று இருக்குது அப்போ ரெண்டுக்கம்மா ஒன்று தான் மையம் அடுத்து பாருங்க ஏ ஸ்கொயருக்கு பதிலாக இருபத்தஞ்சு இருக்காப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 25 இருபத்தி அஞ்சு அடுத்து பி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குது பதினொன்று இருக்குது ஸோ இப்போ அவங்க நம்மகிட்ட என்ன என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மையம் கேட்டிருந்தாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கடுத்து குவியம் கேட்டிருக்காங்க குவியம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சி வேணும் அப்போது சி ஸ்கொயரிக்கொள்கிட்ட அதிபர வளையம் ஸோ அப்போது சீ ஸ்கொயர் கொண்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போது இருபத்தஞ்சி ப்ளஸ் பதினொன்று என்ன வரும் முப்பத்தி ஆறு வரும் அப்போ சி ஸ்கொயரோட வேல்யூ தான் முப்பத்தாறு அப்போ சி இஸ்இ கொல்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் முப்பத்தாறுன்னு கிடைக்கிது அப்போது நம்ம முப்பத்தாறை எப்படி எழுதலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஆறு ஸ்கொயர்னு எழுதலாம் ஸ்கொயர் ரூட் அடியாகிடும் அப்போது சி வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆறு தென் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து X எக்ஸு வச்சு அதாவது பரவுளையும் இந்த வடிவில் இருக்குது ஸோ எதுக்கு இந்த வடிவில் இருக்குது அப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்களேன் ஏ ஸ்கொயர் அப்படின்றது பெருசாக இருக்குது ஸோ அப்போ ஏ பெருசாக உள்ளது இங்கே இருக்குது எக்ஸும் முன்னாடியே இருக்குது அதனால இது எக்ஸ் ஹச் நோக்கியது இப்போது எக்ஸ்ஹை நோக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இங்கே பாருங்களேன் இங்கே ஒன்று எக்ஸோட மதிப்பு இங்கே ஒன்று தான் இங்கே ரெண்டு இங்கே மூணு அப்படி போகும் ஆனால் ஒய்யோட மதிப்பு எல்லாமே ஜீரோ அப்போது இதில் இருந்து நம்ம குவியத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவியம் அப்படின்றது எக்ஸோட மதிப்பு கட்சின்னு வச்சுக்கோம் ஒய்யோட மதிப்பு கேனா ஒய்யோட மதிப்பு மாறாது எக்ஸோட மதிப்போட ப்ளஸ் ஆர் மைனஸ் சி சேர்க்கணும் அதுதான் குவியம் அப்போது நம்ம குவியத்துக்கு பதிலாக இங்கே பாருங்களேன் எங்கள் கட்சிக்கு பதிலாக என்ன இருக்குது ரெண்டு இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆறு கமா கேக்கு பதிலாக என்ன இருக்குது ஒன்று இருக்குது அப்போது இது என்ன எழுதலாம் ரெண்டு ப்ளஸ் ஆறு கமா ஒன்று ரெண்டு மைனஸ் ஆறு கமா ஒன்று அப்போது ரெண்டையும் ஆறையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் எட்டு கமா ஒன்றுன்றது ஒன்று இன்னொரு ரெண்டுலேருந்து மைனஸ் அரை கழித்தா மைனஸ் நாலு கமா ஒன்று அப்போது இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு குவியம் ஓகேவா இப்போ குவியம் கண்டுபிடிச்சாச்சு தென் அவங்க அவங்களுக்கு முனைன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா இதுக்கு வந்து முனைன்றது என்ன கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் தான் முனை எப்படி சார் கண்டுபிடிக்கிற அப்படின்னா இங்கே சிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும் ஹச்சி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கே தான் இதான் முனை அவங்க கேட்கலை கேட்டிருந்தா என்ன ஒரு ஏக்கு பதிலாக நம்ம ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்டு இருபத்தஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஏ ஸ்கொயர் இவ்வளோ இருபத்தஞ்சு அஞ்சு ஸ்கொயர்னு எழுது ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயராகனா ஏஸ்கோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சுன்னு வரும் அப்போது என்ன வரும் ஹச்சுக்கு பதிலாக மூ ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு அதே போல் கேக்கு பதிலாக ஒன்று இது என்ன எழுதலாம் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு கமா ஒன்று அதே போல் ரெண்டு மைனஸ் அஞ்சு கமா ஒன்று அப்போ என்ன வரும் ஏழு கமா ஒன்று இங்கே ரெண்டுலேருந்து அஞ்சை கழிச்சா மைனஸ் மூணு கமா ஒன்று அப்போது இதுதான் நம்மளுக்கு முனைன்னு கேட்கும் பட் அவங்க கேட்கல தென் ஃபைனலாக மைய தொலை தகைவுன்னு கேட்டிருக்காங்க அதோட மதிப்பு வந்து சின்னது தான் அதாவது என்ன அதோடைய ஃபார்ம்ல அப்புடின்னா தகவு அது வந்து ஈன்னு நம்ம குறிக்கிறோம் அதை வந்து என்ன எழுதுனா அப்படின்னா ஏன்னு வச்சுக்கலாம் ஈஸியாக ஏன்னா இப்போ சிக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா சியோட வேல்யூ நீங்கள் ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க ஏவோட வேல்யூ அஞ்சு அப்போ இதுதான் மைய தகவல் ஓகேவா இந்த வீடியோ அவ்வளோதான் எல்லா ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு இந்த இதை நீங்கள் எதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாடலில் கேட்டால் உங்களுக்கு எழுத தெரியணும் அதுக்காக தான் பயிற்சியில் நிறைய கணக்கு வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிகின் ஸ்டடி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்